அருட் அருட்பெரும் ஜோதி தனி கேட்குதா? அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சன்பொடி வாழ்த்தி வணங்குவோம். அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர் பாடப்பட்ட ஓசை ஒளியெல்லாம் ஆனாயினியே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாச மலரெல்லாம் ஆனாயினியே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரணா என்மேல் வைத்த அணியே தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையாறகள செம்பர் சோதியே சுவைமிக்க கனிகள் கற்கண்டு குளிந்த மலர்கள் குளம் மாதர்கள் ஒரு குடையின் கீழ் ஆட்சி எல்லாவற்றையும் இனியவன் சிவபெருமானே. அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்குவோமாக. செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கடந்தியங்கும் படியாய் கடந்தவன் பவளவாய் காண்பானேன். காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கட்டு கொண்டிருக்கும் அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு. ஆய கலைகள் 64 ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பொழிங்கும் போல்வாள் என் உள்ளத்திலேயே உள்ளே இருப்பாள். இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கனிய கமலம்பு தாமரையும் பொற்கையும் துடியிடையும் அள்ளும் பகலும் அனைவரும் மூந்தித்தால் கள்ளும் சொல்லாதோ கவியே. தளம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே. மாயோன் மருகனையும் அஷ்டதிக்கு பாலர்களையும் பஞ்சபூதங்களையும் எல்லா வல்ல இறைவனையும் சனியினுடைய பிரதான தேவதையாகிய கால பைரவரை சொர்ணாசுர பைரவரையும் அம்பாள் என்ற காளியையும் அம்பிகையையும் எல்லா வல்ல இறைவனையும் அருட்பெரும் ஜோதியையும் திக்பாலர்களையும் திக் சக்திகளையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அற்புதமான இந்த காலை நேரத்தில் இன்றைய இந்த நிகழ்ச்சியை இனிதாக துவங்குவோம். இனிதாக துவங்குவதற்கு முன் நம்மளுடைய வேத விற்பனர்கள் வேத விற்பனர்களுடைய அந்த குரலோசையோடு அந்த ஸ்லோகங்களோடும் இங்கே பெண்கள் வந்து அவர்களும் தங்களுடைய ஸ்லோகத்தை காலையிலே நிகழ்ச்சியில் தெரிவித்தார்கள். அப்படி சிவசக்தி சொரூபமாக அதாவது ஸ்லோகங்களோடும் இன்றைய நிகழ்ச்சிகள் மிகவும் அற்புதமாக அரங்கேற்றமாக இருக்கிறது. ஏனென்றால் சனிப்பெயர்ச்சி என்பது மிகப்பெரிய ஆன்மீகத்தோடு நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் ஆன்மீகத்துக்குத்தான் அதிகம் எந்த தடைகளும் வராமல் நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு மட்டுமல்ல நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நாட்டிற்கும் நன்மைகள் நடக்க வேண்டும் அல்லவா? அதனால தான் சனிப்பெயர்ச்சிக்கு மிக அதிகமாக நாம் முன்னுரிமை செலுத்த வேண்டும். பாருங்கள் இன்றையினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரமே உத்திரட்டாதி, அதற்கு அதிபதி வந்து காமதேனு. நமக்கு இங்கே காமதேனு பசுவுக்கு ஒன்றும் நம்மகிட்ட காமதேனு வராது, அது தேவர்களிடத்தில் இருக்குது. நமக்கு காமதேனுவாக பசுவை வணங்க வேண்டும். 30 முக்கோடி தேவர்களும் பசுவில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காமதேனுவே இன்றைய நட்சத்திரமாக இருக்கிறது. பவகரணம், இதற்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம். இதனுடைய அதிபதி வந்து சூரியன், அதாவது சனீஸ்வரருடைய தந்தை. அவர் இன்று அந்த கரணத்தின் மூலமாக ஆதிக்கம் செலுத்துகிறார். வியதிபாதம் என்கிற ஒரு யோகம் நடைமுறையில் இருக்கிறது. அதுக்கு யோகி வந்து ராகு பகவான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் மகா சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் உண்டான கல்விக்கும் தொழிலுக்கும் அதிபதியாகிய புதனுடைய இன்றைய கிழமையில் செயல்படுகின்றன. இப்போது நாம் போட்டுக்கொண்டிருக்கிற போது நம்மளுடைய நிகழ்ச்சியுமே கூட சந்திரன் பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டிலே இருக்கின்றார். அற்புதமாக அந்த குருச்சந்திர யோகத்தோடும் குருவுடைய பார்வைகளோடும் சொந்த வீட்டிலே செவ்வாயும் சொந்த வீட்டிலே சுக்கிரனும் அமர்ந்து இப்போது கௌரி பஞ்சாங்கம் நமக்கு என்ன போய்கிட்டுருக்குன்னா சுகம் போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ பேசுகிற நேரத்தில் இந்த சுகத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான். ஓரை குரு ஓரை போகின்றது, குருவே வந்து தொடங்குகிறார். இப்படி நவகிரகங்களும் இன்று ஆட்சி புரிந்து நல்லோர்களுடைய ஆசையோடும் இறைவன் இறைவனுடைய ஆசையோடும் இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துவக்குவதற்கு வித்தாக இருக்கக்கூடிய எல்லோருடைய எண்ணங்களிலும் இருந்து ஜோதிடர்களுக்கென்றே தன்னுடைய தனிச்சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஓம் உலகநாதன் ஐயா அவர்களை மனமார்ந்த நன்றியோடு அவர்கள் எல்லாரும் நீங்கள் ஒரு கை கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு எப்போதுமே ஒரு உறுதுணை இருப்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ சிவபெருமான்ட்ட வந்து மிக உறுதுணையாக இருந்த எத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஆனால் மனைவிக்கு நிகராக பக்கத்தில் வைத்திருப்பவர் யார்? மாணிக்க வாசகர். நீங்கள் பாருங்கள் நடராஜருக்கு பக்கத்தில் பார்த்துருங்களா, ஒரு புறம் தன்னுடைய தேவி இருக்கும் இடதுபுறம், வலதுபுறம் மாணிக்க வாசகர் எப்போவுமே இருப்பார். அவர் மாணிக்கமாக கிடைத்த சிவபெருமான் அவ்வளவு அலாதி உடையவர். மனைவிக்கு நிகராக நேசிப்பவர் மாணிக்க வாசகர். அப்படி ஓம் உலகநாதன் அவர்கள் ஜோதிட துறையிலேயே நம்முடைய கணியர் ராஜசேகரன் அவர்கள் ஒரு மாணிக்க வாசகரை கொண்டு அவர் மாணிக்கமாக கண்டெடுத்தவர். எத்தனையோ ஜோதிடர்களை இன்று வளர்த்திருக்கிறார்கள். என்னிடத்தில் நான் கற்றுப்போன நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். இப்படிப்பட்ட 1000 பல ஜோதிடர்களை
இங்கே மேடையேறி நீங்கள் கற்றுட்டு போனவங்க யாருமே மேடையேறிலாம் பேச முடியாது. அவருடைய வாசகங்கள் அவ்வளவு, ஒரு டிவியாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நம்மகிட்ட படித்தவர்களெல்லாம் வாய்ப்பு தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவருக்கு மீண்டும் என்னுடைய ஆற்றலை சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கூடிய ஜோதிட மேதைகளுக்கும் மற்றும் வாசகர்களுக்கும் ஆண் பெண் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். அவர் முதலே சொன்ன பஞ்சபூதங்களை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. என்னுடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி ஒரு தனிப்புக்கு அவரிடத்தில் இருக்குது. பாருங்கள், நம்ம நிறைய கிளாஸுகள் போடுறோம் பண்ணுறோம், அது நீங்கள் கற்றுக்கொண்டால் மிகவும் நன்மை. பட்சி பார்க்கவனை பகைக்காதே, ஓரை பார்க்குறவனை உரசாதே அப்படின்ருக்கான். பஞ்சபூதங்கள் வந்து மிக முக்கியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்தான் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்கள் வந்து நமக்கு வந்து இறைவனிடத்தில் மிகவும் எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையுமே காக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், வானியலில் உங்களுக்கு வாரது ஜோதிடம். இப்போ நீங்கள் எடுத்தோடனே ஒரு குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கிறது எங்கேருந்து, வானியல் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம், அது ஜோதிடம். இப்போ எட்டு திக்குக்கும் போனீங்கன்னா நமக்கு என்ன தேவை, வாஸ்து. அந்த வாஸ்து அங்கே இருக்குது உங்களுக்கு, அதனால் அந்த வாஸ்தாகவும் பூமியாகவும் நமக்கு வந்து வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. திக்குகளுக்காக இறைவன் படைக்கப்பட்டிருக்கிறார். பிரபஞ்சத்தில் நவக்கிரகங்களையும் வாஸ்துவையும் இணைத்து நமக்கு ஒரு எந்த ஒரு ஆற்றலையும் தரக்கூடியது வந்து பஞ்சபூதங்களே. இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, இது நம் மனிதர்களுக்குள் கட்டுப்பட்டு இருக்க ஒரு பூதங்கள். அதான் அந்த சிவாய நம என்ற அஞ்செழுத்து மந்திரத்துக்குள் இருக்கக்கூடிய சிவாய நம என்ற அஞ்சு மந்திர, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தன்னுள் வைத்திருப்பவன் தான் சிவபெருமான். அவன் அசைந்தால் அசையும், நின்றால் நிற்கும், நடந்தால் நடக்கும். அப்படிப்பட்ட பஞ்சபூதத்தினுடைய நாயகனாகிய சிவபெருமான் ஈஸ்வரனுடைய தாசன். ஈஸ்வரன் யாருக்குன்னா மூணு பேருக்கு தான் அந்த பட்டம். ஒன்று சனீஸ்வரரே, இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணேஸ்வரன். பல வரங்களை பெற்று சிவனை ஈஸ்வரன் நிகராக வரம் பெற்றவன். அதற்கடுத்து நம் மனிதரில் இறை சக்தியும் தர்மமும் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிற நம்ம கோடீஸ்வரன் என்று சொல்கின்றோம். அப்படி இந்த ஈஸ்வரங்கிற பட்டம் எல்லோருக்கும் வந்துவிடுவதில்லை. அப்படிப்பட்ட கலியுக கிரகமாகிய சனி பெயர்ச்சியை பற்றி இன்று நான் பேச இருக்கிறோம். இப்பொழுது பஞ்சபூதங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலம், நீர், நெருப்பு, காற்று வந்து எப்பயுமே உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அவை கோபம் வருகின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக மாறுகின்றன. பூமி நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள், பூமிக்கு கோபம் வந்து சுரங்கத்துக்குள்ளே 17 நாள் இருந்தாங்க. ஆனால் அந்த பூமாதேவி அவங்களை காப்பாற்றி விட்டது பிரேயரால், இறை சக்தியால் வெளியே வந்துட்டாங்க. இப்போ நெருப்பால் எத்தனை இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மிஸ்ரங்கிறத வந்த புயல் நமக்கு வந்து காற்று அல்லவா, அதாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நிலத்தால் பூகம்பம், நீரால் மற்றும் காற்றால், ஆகா இடி மின்னலால் அனைத்தாலும் நாம் பாதிக்கப்படுவதற்கு பஞ்சபூதங்கள் நமக்குள் ஒரு பஞ்சபூதமே நமக்கு தேவை. அப்படிப்பட்ட பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசிரிசம் இந்த ஐந்தில் பிறந்திருந்தால் பூமி தத்துவமாகிய வல்லூர் தான் அந்த பஞ்சபூதமாக இயங்கும். வல்லூர் என்பது ராஜாலி ஒரு மிருகம் சொல்லப்படுது. அதாவது கருடனுக்கு மேல் அப்பால் இருக்கக்கூடியது. அதுக்கு ஏன் அந்த பட்சியை வச்சான்னா அவருடைய கண் வந்து எங்கேருந்து பார்த்தாலும் அப்படியே கரெக்டாக தெரியும், லென்ஸ் மாதிரி. அதனால் அது வல்லூர் பறவைன்னு பேர். அதாவது அது கருடனுடைய ஒரு இனப்பிரிவு அதுதான். அது கண்ணை நம்முடைய ஐம்பொறிகளில் கண் அதுக்கிட்ட இருக்குது, அதனால தான் அதுக்கு வந்து வல்லூர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தை, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆகிலிய, மகம், பூரம், இந்த 6 நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் தத்துவத்தை சேர்ந்த ஆந்தை. ஆந்தைக்கு என்ன சிறப்பு, நீங்கள் மகாலட்சுமியோட ஆந்தை இருக்க படத்தை பார்த்துருப்பீங்க. எந்த நேரமும் ஆந்தை தூங்காது, விழிப்புணர்வாக இருக்கும், லட்சுமிக்கு சமமானவன். அது எப்போ தூங்கி கண்டுபிடிக்க முடியாது. நீர் உள்ள இடத்துல பூரா அது இருக்கும், ஆற்றில் இருக்கும், கடலில் இருக்கும், மலைச்சாறுகளில் இருக்கும். அதை விட அதுக்கு என்ன சிறப்புனா, முதல்ல நம்ம கண்ணுக்கு முக்கியத்துவம் சொன்னால் வல்லூருக்கு. இப்போ ஆந்தை வந்து இது செவிக்கு பக்கத்தில் இருக்க ஓசை நல்லா கேட்கும், அதுக்கு எங்கே என்ன தட்டினாலும் கரெக்டாக கேட்கும். அதனால தான் அந்த வந்து ஆந்தை, அதாவது விழிப்புணர்வாக இருக்கக்கூடியது, எந்த நேரமும் விழிப்புணர்வாக இருக்கும், அதுதான் ஆந்தை. அதுதான் இன்று அதிகாரமாக இருக்கின்றன. நாம் இன்று சனிப்பெயர்ச்சி என்று அதிகாரமாக இருப்பது இந்த ஆந்தையே. இப்பொழுது மூன்றாவதாக பார்த்திங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த அஞ்சும் பார்த்திங்கன்னா காகபூதம், நெருப்பினுடைய பூதமாகும். பஞ்சபூதங்களில் நெருப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாருமே கடவுள்கள் வேறையாக இருக்கும். இப்போ நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நாம் குத்து விளக்கு ஏற்போம், அல்லாஹ் அகல் விளக்கு ஏற்றி அல்லாஹ் கும்பிடுவாங்க, மெழுகுவத்தி ஏற்றி இயேசு கும்பிடுவாங்க. அதனால் ஒளி கிரகங்கள் மிக முக்கியம், நெருப்பு எல்லோத்துலேயுமே முக்கியம். இன்னொரு பஞ்சபூதங்களை எல்லாம் உருவம் மாறும், நெருப்பு மாறாது. அதனால் அந்த நெருப்பு, அதே திருவண்ணாமலை நம்ம ஏன் கிரிவலம் வர்றோம்,
அண்ணாமலை உண்ணாமலை ஜோதியாகவும் எண்ணற்ற சித்தர்களும் ஞானிகளும் அதுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் இந்த நெருப்பு தத்துவமுடைய அந்த பஞ்சபூதங்கள் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமானது. இதற்கு அதிபதியாக காகத்தை சொல்லப்பட்டிருக்குது. காகத்துக்கு வந்து ரொம்ப மெயின் என்ன அப்படின்னா நாக்கு. இப்போ பஞ்சபூதங்களை முதலே கண்ணை சொன்னோம், ஒளி ஒளி சொன்னோம், சுவை நாக்கு. இப்படி காகான்னு கத்து நாக்கை நீட்டியே கத்தும், எல்லோரையும் வரவழைக்கும். காக்கைக்கும் ஆந்தைக்கும் நிறைய சகுனங்கள் இருக்குது, நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தா தெரியும். மற்ற பறவைகளுக்கு சகுனம் இல்லை. கருடனை எப்போ பார்த்தாலும் சகுனம், மீத பூதங்களை நேராக பார்த்தாலே சகுனம். அப்படிங்கும் போது காகை தான் மட்டுமே தன் உணவை உண்ணாமல் எல்லோரையும் வரவழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால் அந்த காகப்பட்சிக்கு மிகவும் பஞ்சபூதங்களே மிக முக்கியத்துவமானது. எல்லாமே உருவம் மாறும், அது உருவம் மாற நெருப்பு எப்படி போனாலும் ஜுவாலை ஒன்று தான். அதனால் அப்படிப்பட்ட காகபூதம் வந்து மிகவும் நம்மளுடைய நாக்குக்கு சுவையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூதம், தீபத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காற்று பூதம். காற்று பூதம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்துராடம் இதெல்லாம் வந்து காற்று பூதம். கோழி தத்துவம், கோழிக்கிட்ட வந்து நமக்கு என்ன அப்படின்னா அதனுடைய மூக்கு வந்து ரொம்ப முக்கியம், உணர்வை கரெக்டாக சொல்லக்கூடியது. அதனால தான் படுத்திருக்கிற போது 4:30 பூமி சுழற்சியை வைத்து கொக்கரக்கோ என்று நம்மளை விழிப்புணர்வு காட்டுகின்றது. முருகப்பெருமானத்தில் இருக்கக்கூடியது. அதனால் வந்து அந்த கோழி வந்து மிகவும் முக்கியம், துயிலெழுப்பக்கூடியது, அற்புதமானது. முருகனுக்கு மயிலும் கோழியும் துணையாக இருக்கின்றன. இதை அடுத்து வருது அது மயில் பூதம். திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இவங்கெல்லாம் வந்து ஆகாய தத்துவத்தைச் சேர்ந்த மயில். மயிலுக்கு நம்ம பெரிய சிறப்பு உண்டு, நம் நாட்டினுடைய தேசிய பறவை. அது மட்டுமல்ல எல்லா பறவைகளும் ஒன்றாக இணையும், ஆனால் மயில் மட்டும் இணையவே இணையாது. அது 2 மைல்களும் கூத்தாடி ஆண்மயில் தன்னுடைய விந்தை கீழே தள்ளும், பெண்மயில் அதை சாப்பிட்டு அந்த முட்டைகள் மூலமாக மயில் வெளியே வரும். இது எந்த பறவைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். ஆகாயத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. நம்முடைய தொழு உணர்வு உடம்பே மயில் தான். இப்போ ஆகாயம் என்ன பண்ணுது, இடி வருது, மழை வருது, அதெல்லாமே மயிலுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் ஓம்கார பிரணவ மந்திரத்தில் இருப்பது மயில். மயிலை நாம் எப்படி பார்த்தாலும் நன்மையே. ஓம் என்பது என்ன, அகாரம் உகாரம் மகாரம் மூன்றும் சேர்ந்ததுதான் ஓம். அகாரம் மகாரம் உகாரம் இது மூணு நம்ம பஞ்சபட்சி முக்கியம், படைத்தல் கணத்தல் அழித்தல் இது மூணு சிவபெருமானத்துக்கு அருள்தல் மறைதல் அதுவும் அவர் தான் வச்சுருக்கார். இந்த ஓமன பிரணாமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் நம்மளை வழிநடத்தி செல்கின்றன. அப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் நாம் அரசு ஊன் என்ற 5 தொழில்களையும் 10 காலங்களையும் செயல்படுத்துகின்றன. 10 காலங்கள் ஒரு நாளைக்கு இருக்கின்றன. 10 ஜாமம், ஒரு ஜாமம் என்பது 2:24, அதாவது பகலில் 6:00 to 6:08, 24, 8:10, 10:48, 10:41, 1:32, 1:32, 3:36, 3:36 to 6 மாலையில் முடிஞ்சிடும். இரவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5 ஜாமம், அந்த மாலை 6:00 to 8:24, 8:24, 10:48, 10:48, 1:32, 1:32, 3:36, 3:36 to 6 ஆக ஒரு ஜாமம் என்பது 2:24 ஆகும். இப்படி 10 ஜாமங்களாக டெய்லி பஞ்சபூதங்கள் ரொட்டீன் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றன. இதில் வந்து 5 தொழில்கள் அது கொடுக்கப்பட்டிருக்குது. பஞ்சபூதங்கள் ஏன் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை ஏன் பறவைகளாக மாற்றினார்கள் என்றால் சித்தர்கள் நான் இப்போ சொன்னமணிங்களா 5 இது நம்மளிடத்தில் இருக்கு அல்லவா, அந்த மெய் வாய் கண் செவி மூக் ஒளி, இந்த 5ம் 5ஐ மையமாக கொண்டு வவ்வல்ஸுங்கிற 5 எழுத்து இருக்கு தமிழ்த்தில், 247 எழுத்தில் 5 எழுத்து மிக முக்கியம். ஆ இ ஊ ஏ ஓ இந்த 5 மே மீதம் இருக்க 262 எழுத்தையும் அதை ஆட்சி செய்யும். இந்த 247 எழுத்தை அந்த 5 எடுத்துட்டிங்கன்னா மீதம் இருக்க 242 இந்த 5 துணை இல்லாமல் இயங்கவே முடியாது. இது தமிழ் இலக்கணம். அப்படிப்பட்ட அந்த வவ்வல்சை கையில் எடுத்துக்கொண்டு ஆக்கு வல்லூர் என்றும் பூமி தத்துவம் என்றும் இ ஆந்தை என்றும் அதை குறியில் நெடிலாக சொல்கிறது அ இ. அதே மாதிரி ஊன்னா காகம் என்றும் ஏ கோழி என்றும் ஓ ஆவ் மயில் என்றும் 5 பஞ்சபூதங்களாக இறைவன் வடிவமைத்து இந்த பறவைகள் இப்போது 5 தொழிலை பண்ணும். முதல்ல சாப்பிடும் ஊன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு ஆட்சி செய்யும், அதுக்கப்புறம் வாக்கப்புள் நடக்கும், திருப்பி ஸ்லீப் ஆகும், தூங்கும், பின்னாடி போய் செத்துடும், டெத். திருப்பி 5 தொழிலை மறுபடியும் செய்யும். இது வந்து எல்லாமே எல்லாம் செய்யும், அது ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. இது சித்தர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான, இதை தெரிந்து கொள்ளவோ இதை பயிற்சியாக அறிந்து கொள்ளவோ இதை பயன்படுத்தவோ உங்களுக்கு இறையருள் வேணும். இப்போ நாங்கள் சொல்லி தந்தாலுமே எத்தனை பேர் கிளாஸுக்கு வராமல் போவோம், 2வது நாள் முக்கியமான சொல்ல இருப்போம், கிளாஸ் அவன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, நடக்காது. முக்கிய ரகசியத்தை சொல்லுகின்ற பொழுது வரமை தாந்திரிகங்கள் நிறைய பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க, நம்ம நேர்மையாக அதை சொல்லிக் கொடுக்குறோம்.
ஆனால் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இதில் இருக்காங்க, அது அவங்கள சேர்ந்தது. நம்மளை பொறுத்தவரையில் ஒரு கலையை என்னுடைய குருநாதன் மூலமாக எனக்கு 5 குருமார்கள் இருக்காங்க, அப்படி ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் போது அந்த கலையை பலருக்கு பிரயோகம் பண்ண வேண்டும் என்பது பணம் என்பது 2வது. அதனால் அந்த கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தான் அதிலே ராசசேகன் அவர்கள் மூலமாக நிறைய மாணவர்களும் மற்றவர்களும் நாம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம், கற்றுக்கொண்டா இருக்கிறோம். என்னிடம் நேர பயிற்சிகளோடு வந்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், வாஸ்து எப்படி இருந்தாலும், அன்றாடம் உங்களுடைய வெற்றி காரியத்தை சிறப்பாக நடத்த பஞ்சபூதங்களால் முடியும். இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, இன்றைக்கி கோச்சாரம் சரியில்லை, தினப்பலனும் சரியில்லை, பட்சி நல்லா இருக்குது, அந்த நேரம் பார்த்து ஒரு காரியத்துக்கு போனோம்னா காரியம் வெற்றி அடையும், பணம் கிடைக்கும், பயணம் இனிதாகும், எல்லாமே பண்ணும். இப்போ நான் 5 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம் வந்து அதிகார பட்சி பார்த்து வெள்ளிக்கிழமைக்கு ட்ரெயின் ஏறியிருக்கேன். நேராக 2 நாள் வாஸ்து வகுப்பு வேலூரில், அதை முடிச்சுட்டு சென்னை போயிட்டு அப்பாயின்மெண்ட் பார்த்து என்னுடைய காரைக்குடிக்கு திரும்ப இருக்கிற போது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி வருதுங்கிறத ராசியன் ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே டிக்கெட்டை மாற்றி போட்டு காலையில் எக்ஸ்பிரஸில் ஈரோடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். அப்படி நம்ம புறப்படக்கூடிய காரியங்கள் அனைத்துமே எதுவுமே தடைய முடியாது. நீங்கள் ஒரு தடவை நேரம் பார்த்து வெளியூர் போயிட்டீங்கன்னா ஓயாமல் பார்க்க தேவையில்லை, மறுநாள் பட்சி சரியில்லாம் வேண்டியதில்லை, திரும்பி வீட்டுக்கு வர்றவரை அது இயங்கும். நீங்கள் போகிறபோது பார்த்து போனால் போதும் ரைட்டா. அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்மையாக பார்த்து போகிறபோது உங்களுக்கு நற்சகுணங்களே எதிர்த்தாப்பில் வரும். சித்தர்களுடைய ஆசையாலும் இறைவனுடைய ஆசையாலும் நீங்கள் செல்லக்கூடிய எந்த காரியமும், இப்போ குழந்தைய கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விசயதேசம் இன்னைக்கு வைக்கிறீங்க, அது பொது, ஏன்னா பள்ளிக்கூடம் பூரா பணம் கலெக்ட் பண்ணணும். அது என்ன கிழமையாக இருந்தால் தான் அவனுக்கு என்ன விஜயதேசம் இன்னைக்கு குழந்தைய கொண்டாது சேரும்பேன், அது அன்றைக்கி பட்சி படுபட்சியாக இருக்கும், நீங்கள் தெரியாமல் கொண்டே சேர்ப்பீங்க, அது ஒழுங்காக படிக்காது, ஸ்கூலை மாற்றணும், பெரிய பிரச்சனைலாம் வரும். திருமணங்கள், நம் வாழ்க்கை லட்சியமாக இருக்கக்கூடிய திருமணங்கள், சாந்தி முகூர்த்தம், படிப்பு, பூமி பூஜை, பயணம், வெளிநாடு போகிறது, உத்தியோகத்தில் அமர்றது, சொந்த தொழில் பண்ணுறது, வழக்கு விவகாரங்களில் வெற்றி பெறுறது, நம்முடைய காரியங்கள் அனைத்து வெற்றியாக முடிப்பதற்கு அதிகாரப்பட்சியும் அரசும் காலங்களும் பார்த்து செயல்பட வேண்டும். படுபட்சி நாட்கள் எது என்று அறிந்து அந்த நாளை தவிர்த்தால் மிகவும் நமக்கு நன்மையாக இருக்கும். இப்போ ஒரு சில தம்பதிகள் கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க, எங்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒரு பிரியும் தருவாயில் இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த உண்மையிலே ஜாதகத்தையும் பார்க்குறது, திருமண டேட்டை கண்டிப்பாக கேட்போம். அது மாதிரி ஒரு வீடு வாஸ்து பார்க்க போகிறோம், என்றைக்கு நீங்கள் இந்த வீடை வந்தீங்க, என்றைக்கு உள்ளே போனீங்க, எப்போ கிரகப்பிரவேசம் என்ன, அதெல்லாம் அந்த தேதியெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அது சரியில்லைன்னா பஞ்சபூதங்களால் பெரிய கோளாறு வரும். பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் 1440 வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பவர் பஞ்சபூதங்கள். இப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் பரமனிடத்தில் இருக்கின்றன. அதனால தான் ஆள் செய்யாததை நாள் செய்யும், நேரம் செய்யாததை யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த பஞ்சபூதத்தை நீங்கள் அறிந்து வாழ்க்கையில் வெற்றியாக அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் இனிதாக இருக்கும். இனி இப்போ இந்த வரப்போகிற சனி பெயர்ச்சியை பற்றி எல்லாரும் நிறைய அவங்க பேசியிருக்காங்க. நான் இதில் ஒரு சிறிய கண்ணோட்டம் பஞ்சபூதங்களோடு பேசி முடிச்சிடறேன். பஞ்சபூத அடிப்படையில் அவங்க பேச ராசி பலனுக்கு நான் பேச கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பஞ்சபூத அடிப்படையில் பேசி முடிச்சிடறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசியில் 4 பூதங்கள் இருக்குது. நெருப்பு நீர் காற்று பூமி. இந்த நெருப்பு ராசிகள்ங்கிறது எது, மேஷம் சிம்மம் தனுசு. பூமி ராசிகள்ங்கிறது ரிஷபம் கன்னி மகரம். காற்று ராசிகள்ங்கிறது எது, மிதுனம் துலாம் கும்பம். நீர் ராசிகள்ங்கிறது எது, கடகம் விருச்சகம் மீனம். இதில் நீங்கள் ஆகாய வல்லை நினைக்கலாம், உள்ளே இருக்க 108 நட்சத்திர பாதங்களும் ஆகாயம். ஒருத்தர் என்னை கேட்டார், ஏ 4 பூதங்கள் தான் வருது, 5 பஞ்சபூதம் எங்கன்னார். 108 நட்சத்திர பாதம் அதுக்குள்ளே இருக்குல்ல. இப்போ நீங்கள் சனி டிரான்சிட் ஆனாலும் 3 நட்சத்திரத்தில் ஒரு போவார்ல. நீங்கள் சனிப்பெயர்ச்சியை சொல்கிற போது நட்சத்திரத்தை மெயினாக சொல்லணும். அவிட்டம் சதயம் பூராட்டாதியில் போய்த்தான் அவர். அப்போ ஒரு சனி பெயர்ச்சியாகனா அதில் 3 நட்சத்திரம் இருக்குல்லவா, அதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு 1 நட்சத்திரம் கண்டிப்பாக யோக நட்சத்திரமாக இருக்கும், அது சந்தேகமே இல்லை. அதில் போகும் காலம் சனி நல்லவராக இருந்தால் நற்பலன், கெட்டவனா கெடுதலை முறை செய்ய மாட்டார். அது நீங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு தான் உள்ள தாராபலம் கொடுத்துருக்குறா, அது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்குற போது நெருப்பு ராசிகள் நம்ம சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு, இதில் சிம்மத்தை தவிர 2 பேரும் இந்த சனி பெயர்ச்சி நல்லா இருக்குது. மேஷத்துக்கு 11 சனீஸ்வரர், தனுசுக்கு பார்த்தீங்கன்னா 3 சனீஸ்வரர், வெற்றி சனீஸ்வரர். இப்போ இவங்க 2 பேரும் அனுகூலமான பலங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இதில் கண்டகம் சனியாக இருக்கிறது யார், சிம்மம். இப்போ 7 இடத்துல போகிறார். மேலே சூரியன் அந்த அதிபதி, அது வந்து சனி அவருக்கு ஆகாது,
இல்லைவா கண்டகச்சனையாக போயிட்டு அல்லவா. இப்போ நீங்கள் இந்த சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, ஆகாதுங்கிற ஒரு புறம் இருக்கட்டும், இதுக்கு என்னன்னு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கர திசையோ புதன் திசையோ உங்களுக்கு இல்லை, இவருடைய திசையோ பலம் பெற்று நடந்தால் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். மாறாக சூரியன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி திசைகள் நடந்தால் இந்த பலம் அதிகமாக உங்களை வந்தடையும். அதை பார்த்துக்கிறோம். அதில் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே போகிற போது எதுலையோ அந்த காலங்களில் உங்களுக்கு நன்மை பண்ணுவார். வக்ரமாகிற போதும் உங்களுக்கு சாதகம் பண்ணுவார். என்ன காரணம், அவர் கெட்டவராக வரார். கெட்டவராக வக்ரமானால் அது ஒரு மறைவு, அசுவர்களால் ஒரு பலன், ஒரு ரூல் இருக்குது. அதனால் அந்த பலன்களை உங்களுக்கு தரலாம். இப்போ மேசத்தை பொறுத்தவரையில் நம்ம பார்க்குற போது தெற்கு பார்த்த கடவுளை வணங்க வேண்டும். தெற்கு பார்த்தீங்கன்னா திருமுருகன் பூண்டில் இருக்கக்கூடிய முருகன் தெற்கு பார்த்தவர், நடராஜ பெருமான் தெற்கு பார்த்தவர், ரெங்கநாதர் தெற்கு பார்த்தவர். தெற்கு பார்த்த கடவுள்களை வணங்குவதும், அதே நீங்கள் தனுஷ் எடுக்கிற போது வடக்கு பார்த்த கடவுளை வணங்கவும். வடக்கு பார்த்து சிவன் மூணு இடத்துல இருக்கார். எங்கே உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கடைசியாக சொல்கிறேன், மூன்று இடத்துல 274 சிவாலயங்களில் மூணு இடத்துல தான் வடக்கு பார்த்து சிவன் இருக்கார். அதை கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் சொர்ண ஆகாசன பயிரவரை கும்பிடலாம். அதுக்கடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு நிறைய வழிபாடு செய்யணும். திருவண்ணாமலை தரிசனம் பண்ணணும். சிவனில் அக்னீஸ்வரன் இருப்பார். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், மூலவர் அக்னீஸ்வரன் இருப்பார். அவர் மூலவரே அக்னீஸ்வரன் இருப்பார். அவர் நெருப்பால் ஆனவர், ருத்ரன் அர்த்தம். அவரை நீங்கள் வழிபாடு செய்யணும். ஏழில் போகிறதுனால சப்தரிசிகளால் வழிபட்ட திருச்சி உத்தமர் கோயில் வழிபாடு பண்ணலாம். திருக்கொல்லிக்காடு சனியே தனக்கு கோளாறு ஏற்பட்டு அக்னியை வளர்த்து தான் அதிலிருந்து தப்பிப்பதற்காக வெற்றி பெற்ற ஒரு இடம் திருக்கொல்லிக்காடு. அதனால் அந்த ஏன்னா அது நெருப்பல்லவா, சிம்மம் வந்து நெருப்பல்லவா, அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா சனி உங்களை உடனே விட்டுருவார். அதுக்கப்புறம் சப்த கன்னியரை வணங்க வேண்டும். ஏழில் போகிறதுனால சப்த கன்னிகள் ஏழு பேர், அவங்களை நீங்கள் வணங்கினீங்கன்னா நன்மை. இந்த மூணு பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியாக வரனால நெருப்பாலான பொருட்கள், நெருப்பாலான சுண்டல் பொருட்கள் சுட சுட கொண்டே இறைவனுக்கு படைச்சி பிறருக்கு தானம் பண்ணுறது, தீபம் கொடுக்கறது, இறைவனுடைய தூண்டாமணி விளக்குக்கு தீபம் கொடுக்கறது, தீபம் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு பரிகாரம். அதுக்கடுத்து பூமி ராசி. இப்போ பூமி ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதுக்கடுத்து கன்னி, அதுக்கடுத்து மகரம். இந்த ரெண்டு பேரில் யாருன்னா ரிஷபத்துக்கு நன்மை, பத்தாம் இடம் சனி நன்மையே, கன்னி ஆறாம் இடம் அதுவும் நன்மையே. இதில் யாருக்கு எல்லாம் நன்மை இல்லை, மகரத்துக்கு மட்டும்தான் நன்மை இல்லை. ரெண்டாம் இடத்துல போகிறார், குடும்ப சனியாக போகிறார். அப்போ இவங்க வந்து நன்மை கிடையாது. அப்போ என்ன செய்யணும், சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இரண்டு கடவுளாக இருக்கக்கூடிய கணேசர் வந்து இருக்கார் ஈச்சனாரியில். அங்கே இருக்க ஈச்சனார் விநாயகர் சாதனை சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அது மாதிரி இரண்டு கடவுள்கள் சேர்ந்தவர்களை நீங்கள் வணங்கணும். ரெண்டில் போகிறார் அல்லவா, அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி ஸ்வரூபம், அது மாதிரி பண்ணணும். அப்புறம் சங்கர நாராயணன் அதாவது சரப்பேஸ்வரர், இரு கடவுள் ஐயப்பன், இப்படி இரு கடவுளுடைய உருவங்களை நீங்கள் வழிபட்டால் உங்களை சனீஸ்வரர் உடனே சாங்ஷன், போயிட்டு வா நம்மால் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நல்லதே பண்ண நினைப்பார், அதை நீங்கள் பண்ணிக்கிறோன்னு அது மாதிரி செஞ்சுக்கிறங்க. இப்போ காற்று ராசி. இப்போ இந்த பூமிக்கு என்ன பரிகாரம்னா, பூமியிலேருந்து வரக்கூடிய தானியங்கள் பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு படைக்கணும். யாருக்கா தானம் கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், காய்கறி கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தர் எங்கள் பக்கம் இருக்க தோட்டத்தில் இருக்க காய்கறியே ஒருத்தருக்கு இலவசமாக தரார். ஒரு தானியத்தை அன்னதானத்துக்கு கொண்டே ஃப்ரீயாக கொடுக்குறார் அஞ்சு மூட்டையை, புரியுதா? இது பூமியிலேருந்து வரக்கூடிய தானியங்களையும் காய்கறிகளையும் தானம் செய்தால் உங்களுக்கு பூமி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை. இறைவனுக்கு கொடுப்பது, பிறருக்கு கொடுப்பது, தானம் செய்வது, ரைட்டா? இப்போ காற்று ராசி. இப்போ மிதுனம், துலாம், கும்பம், இது மூணு வந்து காற்று ராசி. இதில் யாருக்கு நன்மை அப்படின்னா, இதில் பிரதானமாக சொல்லக்கூடிய அளவுக்கு யார் நன்மை இல்லை, ரெண்டு பேருக்கு திரிகோணத்தில் சாட்டன் இருக்கார். அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம், மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம். இது வந்து சுபஸ்தானம். ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே அவர் வந்து யோக கிரகம் அப்படி எடுத்துக்கிறோம். ஏன்னா துலாத்துக்கும் மிதுனத்துக்கும் ஒரு திரிகோணத்தை கையில் வைத்திருப்பவர் ஜனன ஜாதகப்படி. அப்படிப்பட்டவர் ஒரு திரிகோணத்தில் போகிறதுனால கெடுதல் இல்லை. கெட்டவரானாலும் சுபஸ்தானம் போகிற போது நீங்கள் கெட்டவரே இருந்தால் கூட ஒரு நல்ல வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய சுபாவம் நன்மையாக மாறும். அப்போ அந்த ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது நன்மையே. ஜென்மத்தில் இருக்கிறது ஒன்று தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அங்கே சொல்ல வேண்டியது இப்போ ஒன்பதாம் இடம் நன்மையாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து யோக நரசிம்மர், யோக பைரவர், ஒன்பதாம் இடமே யோகம். இப்போ நீங்கள் காற்று ராசி அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரமாதமான ஒரு வழிபாடுகளை செய்ய வேண்டும். மலை மேல் இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்க வேண்டும். அப்போ பழனி முருகன், யோக நரசிம்மர், யோக நரசிம்மர் ஒத்தக்கில் மலை மேலே தான் இருக்கார், யோக பைரவர், இவங்க இந்த மாதிரி யோகம் தரக்கூடிய ஒன்பதாம் இடமே யோகம். இப்போ அடுத்து அஞ்சாம் இடம். அஞ்சாம் இடம் என்ன அப்படின்னா நம்மளோட அதிர்ஷ்டஸ்தானம்,
சொர்ண ஆகாசம் அதான் இணைஞ்சிருக்கக்கூடிய கடவுளை வணங்கணும். இப்போ என்ன லட்சி நாராயண கும்பிடினா வெறும் நாராயண கும்பிடாமல் நரசிம்மன் லட்சுமி ஆலிங்கனம் பண்ணபடியே இருப்பார். அந்த மாதிரி அந்த லட்சுமியை இணைச்சபடி இருக்கக்கூடிய கடவுள்களை, சிவசக்தி இணைந்த கடவுள்களை, முருகன் வள்ளிதயன்களை, கணேசருக்கே சித்தி புத்தி இருக்குது. ரொம்ப பேர் கல்யாண ஆகலை சில நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து சித்தி புத்தின்னு பிரம்மாவுடைய புத்திரர்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணியிருக்கு. கல்யாணம் நடந்த இடம் சென்னை பாடி திருவழிதாயம். ரெண்டு குழந்தைகள் இருக்கு. நீங்கள் மேலே போடுற ஊனா சிவமயம் லாபம், நிறைவாக முடிக்கக்கூடிய சுபம், ரெண்டும் அவருடைய குழந்தைகள். அமலை வள்ளின்னு பேர். அந்த ரெண்டு மனைவியுடைய பேர் வந்து அமலை வள்ளி, பிரம்மாவுடைய புத்திரிகள். அப்போ மங்கள கணேசர், அப்படிப்பட்ட மங்கள கணேசரை நீங்கள் வணங்கணும். ஒரே பெருமாளுடைய ஆலயத்தில் ஆகசன பகுதியில் இருக்குது. திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்க தாடிக்கொம்பு மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. சிவருடைய ஆலயத்திலாம் பைரவர் இருப்பார். அங்கே மகாவிஷ்ணாலயத்தில் பைரவர் இருக்கக்கூடிய அந்த துலா வந்து சுக்கனுடைய அம்சம் அல்லவா. சொர்ண ஆகசன பைரவையும் தாயாரையும் மட்டுமே காணணும். மூன்று அம்சமாக இருக்கக்கூடிய அம்மன், அதாவது மூணு திரிகோணம் தான், அஞ்சு ஒன்பது திரிகோணம், மூன்றோடையும் இருக்க யாரு, கா ப்ளஸ் மா ப்ளஸ் ஆட்சி காமாட்சி, அதாவது கலைமகள் மலைமகள் சக்தி, இது மூணும் சேர்ந்து அவளை கும்பிட்டா மூணு பேரையும் கும்பிட்ட பலன் வந்துடும். இப்போ காலையில் அவங்க வேத விற்பனர்கள் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் மும்மூர்த்தியும் முப்பெரும் தேவரையும் சேர்ந்தது தான். இப்போ இந்த அம்மா வந்து ஏதோ சொன்னாங்க, அவங்க சரஸ்விட்டு அடுத்து சொன்னாங்க ஸ்லோகங்கள்லாம் எல்லாமே அந்த கடவுள்களை சார்ந்த ஒரு முக்கிய ஸ்லோகங்கள் தான். அதனால் நீங்கள் அவங்கள வழிபடும்னா கும்பத்தில் இருக்க சனி பெயர்ச்சி மட்டும்தான் நீங்கள் பார்த்து நடக்கணும். ஏன்னா செண்மச்சனி, ஏழரை சனியிலேயே பெரிய கெடுதல் பண்ணுவது செண்மச்சனி தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய பாற்று, சொந்த வீட்டில் இருக்காரு, சுயம்புவாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் குச்சனூர், அதை போங்க. குபேர பைரவர் கொக்கரையான்பேட்டையில் இருக்காரு. சமயபுரம் மூலிகை அம்மன், அபிஷேகம் இல்லாத கடவுளை வணங்கணும். மூலவருக்கு அபிஷேகம் இருக்காது, மூலிகைகளால் அபிஷேகம், அதை வணங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சிவன் இவர்களை கும்பிடுங்க. மேற்கு பார்த்த கடவுள்களுக்கு வந்து நிறைய பரிகாரத்துக்கு அவங்களுக்கு தான் வணங்கணும். கபாலீஸ்வரர் மேற்க பார்த்தவர், திருக்காலசி அப்பன் மேற்க பார்த்தவர், மேற்க பார்த்த பெருமாள், மேற்க பார்த்த சிவன், மேற்க பார்த்த முருகன், மேற்க பார்த்த அம்மன், இவனை வணங்கினால் நன்மையே. இப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம், காற்றா வரதுனால பாடுறது, பதிகம் படிக்கிறது, பூமாலை கொண்டு இறைவனை வழிபடுவது, பூமாலை பாமாலை கொண்டு இறைவனை வழிபடுபவர்களுக்கு மிகவும் நன்மைகளே ஏற்படும். இப்போ கடைசியாக வந்து அந்த நீர் ராசிகள், நான் மூன்று ராசிகள், கடகம் விருச்சகம் மீனம், இது மூணும் நீர் ராசி. இது மூணுக்குமே சனி பெயர்ச்சி நன்மை இல்லை. கடகத்துக்கு எட்டில், விருச்சகத்துக்கு நாலில், மீனத்துக்கு பன்னிரெண்டில், ரைட்டா. இப்போ இவங்க ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த எட்டில் போகிறதுனால நமக்கு என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்ட பைரவன் ரெண்டு இடத்துல இருக்காங்க இந்தியாவிலேயே, சீர்காழியில், இன்னொன்று சேலத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய திரு ஆலகூர், திரு ஆலகூர் அங்கே எட்டு பைரவர் இருக்காங்க. அந்த எட்டு பைரவரையும் சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். சேலம் ராஜ விநாயகரை தரிசனம் பண்ணுங்க, ரெங்கநாத பெருமாளை கும்பிடுங்க. தன்னுடைய காலில் ஊனம் ஏற்பட்டு சனீஸ்வரனை வழிபாடு செய்த திருவாத ஊர், மாணிக்க வாசகர் பிறந்த ஊர், அந்த ஊரை சென்று வழிபாடு செய்த நன்மையே. இப்போ விருச்சனைக்கு கற்பக கணபதி, அவனை குடவரையில் இருக்கக்கூடிய அந்த மகா கணபதி, வடக்கு பார்த்த கணபதியை வணங்கவும். எந்திர சனீஸ்வரன் ஏரி குப்பத்தில் இருக்கார் இந்த விழுப்புரத்துக்கு பக்கத்தில், எந்திரத்தால் ஆனது அச்சரங்களாலான சனி, அவரை வணங்குங்க. இது வந்து நாலில் போகிறார் அல்லவா, நான்கு சதுர்கால பைரவர்னு திருவிச்சநல்லூரில் இருக்கார் கும்பகோணத்துக்கு பக்கத்தில், நாலு பைரவர் ஒரே இடத்துல இருப்பாங்க, அதை வணங்குங்க. நாலு நிலையில் நின்ற பெருமாள், நின்ற நடந்த கிடந்த படுத்த, அதை வந்து பாருங்க. இதெல்லாம் வழிபாடு செய்யுங்க, இது உங்களுக்கு சிறப்பு அம்சமே. மீனராசிக்கு வந்து டைரெக்டாக திருநள்ளார் வழிபாடு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள், திருப்பதி தாங்கிறது இல்லை, நீங்கள் எங்கே வேணும் கும்பிடலாம். அதே மாதிரி எங்கள் சைடில் ஒரு பைரவர் இருக்கார் அற்புதம், நவபாசானத்தால் நீங்கள் முருகனை பார்த்துருப்பீங்க, திருச்செங்கோலில் இருக்க சிவனை பார்த்துருப்பீங்க, பைரவரை பார்த்துருக்கீங்களா, எங்கள் சைடு இருக்கார் பெரிச்சூர் பைரவர், தீபம் காட்டுற போது சிவனாகவும் இன்னொரு புறம் காட்டுற போது முருகனாகவும் தென்படுவார், புரியுதா. அந்த நவபாசானத்தாலான பைரவரை சென்று வழிபாடு செய்தால் மிக உச்சி பிள்ளையாரையும் நீங்கள் வணங்க வேண்டும். இதெல்லாம் வணங்கிவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளே. குன்றத்தூர் முருகனுமே வடக்கு பார்த்தவர் தான், அவரை நீங்கள் வழிபாடு செய்தால் நன்மை. இப்போ இந்த நீர்ராசிக்கு என்ன பரிகாரம், நீரான அபிஷேகம், நீரை தானம் கொடுப்பது, கிரஸ் கொடுப்பது, வசதி வாய்ப்புள்ளவர்கள் இளநீ கொடுப்பது, ஆனால் இறைவனுக்கு பூரா அபிஷேகமாக தள்ளணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக நன்மையே. ஆக இவற்றை நீங்கள் உணர்ந்து இந்த ராசிகளை, இப்போ நம்ம பஞ்சபூத அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம், இதில் ஆகாயங்கிறது நட்சத்திரம். இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8
இதன் அடிப்படையில் ரெண்டுனா பதினொன்று இருபது, நாலுனா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு, அஞ்சு இப்போ ஆறுனா அஞ்சுனா ஆறுனா பதினொன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு, எட்டுனா எட்டு பதினேழு இருபத்தாறு. இந்த எண்ணிக்கையில் நட்சத்திரங்களில் சனீஸ்வரன் உள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த அவிட்டத்திலேயோ சதயத்திலேயோ பூராட்டத்திலேயோ அதுதான் ஆகாயம். அந்த நட்சத்திரம் செல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யோக பலன்களை தருவார், யோகமாக இருக்கும்போது நல்லவர்களை அபிவிருத்தி பண்ணுவார். சனீஸ்வரர் வந்து சாதாரணவர் இல்லை, கிங் மேக்கர். நீங்கள் எல்லா எண்களும் கைப்பட எழுதுங்க, எண்ணி அல்ல, எல்லாமே கீழே வரும். எட்டு ஒன்று தான் மேலே போகும், ரெண்டு பூஜ்ஜியம் சேர்ந்ததேன். அதான் கண்ணாசன பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பான், புரியாமலே இருப்பான் இறைவன், புரிந்து கொண்டால் அவன் தான் மனிதன். அருள் அடுத்து நம்ம கவிப்பேரரச வந்து எட்டு எட்டாக மனித வாழ்வு பிரிச்சுக்கோ, எந்த எட்டில் நீ இருக்க தெரிஞ்சுக்கொண்டார். ஆக எட்டுக்கு முக்கியம், இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் எட்டு போட்டால் தான் லைசன்ஸ் வரும், அது நீங்கள் பார்த்துக்கணும். ஆக எட்டு ரொம்ப முக்கியம். அஷ்டலட்சுமி வாசம் செய்யக்கூடியது எட்டு. இன்னொன்று அவருடைய நட்சத்திரம் பாருங்கள், யாருக்குமே எட்டாக வராது. அஸ்வினிலேருந்து எண்ணுங்க, பூசம் எட்டு, அனுசம் பதினேழு, உத்திரட்டாது இருபத்தாறு. எந்த நட்சத்திரத்துக்கும் என்றபோது எட்டு வராது, அவருக்கு மட்டுமே வரும். அப்படிப்பட்ட கலியுக வரதனை, சூரியனின் மைந்தனை, ஈஸ்வரனின் தாசனை, பைரவனின் நேசனை வணங்கி இன்றைய சனிப்பெயர்ச்சி நீங்கள்லாம் கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் வந்து நீங்களும் ஒரு நிறைவு பெற்று எல்லாரும் எல்லாமும் பெற்று செல்ல வேண்டும் என்று கூடி விடைபெற்று எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து உங்களை வாழ்த்தி வணங்கி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.